போக்குவரத்து ஆகியவற்றை கண்காணிக்க கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவுவது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. நெல்லித்தோப்பு, மேட்டுப்பாளையம், கதிர்காமம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் மாவட்ட தேர்தல் ஆணையம் வாக்காளர்களுக்கு தேர்தல் வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்துவது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தியது. அடுத்து வருவது விரைவுச் செய்திகள். சென்னையில் உள்ள அனைத்து சட்டப்பேரவை தொகுதிகளிலும் 144 பறக்கும் படையினர் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாநகராட்சி ஆணையருமான பிரகாஷ் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி வளாகத்தில் நடைபெற்ற தேர்தல் பறக்கும் படை குழுவினருடனான ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலையொட்டி பறிமுதல் செய்யப்படும் பணம் மற்றும் பொருட்களுக்கு தகுந்த ஆவணங்கள் இருந்தால் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் உரியவர்களிடம் அந்த பொருட்கள் ஒப்படைக்கப்படும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் ஏப்ரல் 6 தேதி சட்டப்பேரவை தேர்தல் தினத்தன்று அனைத்து தொழில் நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்க வேண்டுமென மாநில தொழிலாளர் ஆணையர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலையொட்டி தொழில் நிறுவனங்கள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், தோட்ட நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களில் பணிபுரியும் தற்காலிக ஒப்பந்த பணியாளர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்க வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேடு பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் உரிய ஆவணமின்றி எடுத்து செல்லப்பட்ட 78 பட்டுச்சேலைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஆரணியிலிருந்து இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்களிடம் மேற்கொண்ட சோதனையில் இந்த பட்டுப்புடவைகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக பறக்கும் படையினர் தெரிவித்தனர். சுமார் 47,000 ரூபாய் மதிப்பிலான இந்த பட்டு சேலைகளை வருவாய் கோட்டாட்சியர் ராஜலட்சுமியிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் ரவல்போரா பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தொடர்ந்து 3 நாட்களாக நடைபெறும் பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகள் இடையேயான மோதலில் நேற்று 1 தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டார். இன்றும் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது ரவல்போரா பகுதியில் பதுங்கியிருந்த மற்றொரு தீவிரவாதியும் சுட்டுக் கொல்லப்பட்டார். தேடுதல் வேட்டை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லடாக் கார்கில் பகுதியில் விவசாயிகள் மற்றும் சுய உதவிக் குழுவினருக்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது, பாதுகாப்பாக விவசாயம் மேற்கொள்வது, அதிக லாபம் ஈட்டுவது உள்ளிட்ட பல்வேறு உத்திகள் குறித்து விவசாயிகளுக்கு இந்த பயிற்சி வகுப்பில் எடுத்துரைக்கப்பட்டது. இதுகுறித்து கார்கிலின் முதன்மை வேளாண் அதிகாரி முகமது அலிகான் கூறுகையில், இந்த பயிற்சி வகுப்பில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து ஆவலுடன் கேட்டறிந்ததாக தெரிவித்தனர். மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படும்போது மக்களுக்கு தேவையான அனைத்து நலத்திட்டங்களும் எளிதாக நிறைவேற்ற முடிவதாக பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தனி சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக கூட்டணியின் சார்பில் பிஜேபி வேட்பாளராக எல் முருகன் போட்டியிடுகிறார். இந்நிலையில் பொள்ளாச்சி சாலை அருகே இன்று வருகை தந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு 500,000 கோடி ரூபாய் நிதியுதவியை மத்திய அரசு வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். மதுரை கொள்ளத்திற்கான தேசிய நெடுஞ்சாலை செயல்படுத்துவதற்கான திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தமிழகத்தில் புதிதாக 836 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 8,60,562 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் 553 பேர் குணமடைந்துள்ளனர். இதையடுத்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 8,42,862 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் தற்போது 5,140 பேர் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் இன்று 317 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பால் 4 பேர் உயிரிழந்துள்ளதை அடுத்து மொத்த உயிரிழப்பு 12,551 அதிகரித்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை கூறியுள்ளது.
அஇஅதிமுக தேர்தல் அறிக்கையில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டார்.